சமீபத்தில் கோயில்பட்டியில் கீராவுக்கு ஒரு மணிமண்டபம் திறந்தோம். நிறைய எழுத்தாளர்களை அதில் பேச வச்சோம், கோணங்கியை பேச வச்சோம். கோணங்கி பேசும்போது என்கிட்ட நாலஞ்சு பேர் கேட்டாங்க, சார் இவர் யார்கிட்ட சார் பேசுகிறாரு அப்படின்னு. நான் சொன்னேன், கீரா கிட்ட தான் பேசுகிறாரு, எங்ககிட்ட அவர் எப்போ சார் பேசுவார். நல்லா இந்த மீட்டிங்லேயே ரொம்ப வித்தியாசமாக நடக்க போகிற விஷயம் என்னென்னா, நம்மக்கிட்ட கோணங்கி பேச மாட்டேன், மோகனா அவரும் இப்போ பேசிக்குவாங்க. நாம் யாராவது அதை இப்போ பார்க்கலாம், கோணங்கி பேச வைக்கிறேன். மோகனை வந்து தமிழ் இலக்கியத்துடைய பெரிய தீவி திராட்சை பேழை மாதிரி பார்க்குறேன். சதா வந்து அது ஒயின் உள்ளே இதாகிட்டே இருக்குது, தீவி திராட்சை காடிகள் உள்ளே விழுந்துட்டே இருக்குது. நிரம்பிய வேகத்தில் வற்றி விடுகிறது, அவ்வளோ நண்பர்கள் வற்றிய வேகத்தில் நிரம்பி விடுகிறது, இதுதான் அவருடைய குறியீடு. இன்னொன்று, அந்த தீவி திராட்சத்துக்குள் வந்து ஒயின் மட்டும் இல்லை, அப்போ வந்து தீவி திராட்சைன்னா ஒரு தோட்டம் முழுவதும் எல்லா திராட்சை தோட்டங்களும் உள்ளே இருக்கு, எல்லா நரிகளையும் சுற்றி இருக்கு. ஏன்னா அவர் மதுரையிலிருந்து வந்தார், நரிவாளால் அடிப்பட்ட மதுரையில் நிலநிறுத்திருந்து வந்தார். இது பூ உதிர்றதா மம்மலில் பார்க்குறாருல, மம்மலில் பார்க்குறீங்களே, ஆனால் அந்த பூ வந்து அதாவது பொய்யாக்கொடி வையையின் அந்த அரும்புரை, அந்த ஊர் வந்து அரும்பும், அது வந்து சத்தம் கட்டுற ஊர்னு வெளியில் பார்த்துருக்கலாம் பகலில், அது அது அரும்பும் அரும்பாத பொய்யாக்குடி வையினுடைய அரும்பும் அரும்பாத கண் விழிக்காத அந்த மொக்குகள் இருக்குல்ல, அந்த 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 அது வந்து தான் அவர் தான் இவர் யார் பாசிங்கார் தாத்தா. அது வந்து ஒரு அந்த அரும்புக்குள்ளே தான் பாப்பா இவர் இருக்கார், மோகன் இருக்கார், ஜி நாகராஜன் இருக்கிறாரு, என்ன யதார்த்த ராஜன் இருக்கிறாரு, அங்கே முன்னாடி வந்த வைகை வை குமாரசாமி இருக்கிறாப்புல, இன்னும் நிறைய பேர் தோப்பா அங்கே இருக்கிறாரு, சுந்தர்காளி அங்கே இருக்கிறாப்புல, ராமகிருஷ்ணன் அங்கே எம்ஏ படிச்சுட்டு இருக்கான், அங்கே எத்தனையோ நான் நண்பர்கள் எல்லாமே ஒரு பெரிய இது. அதை வந்து அந்த மொத்தத்தில் மோகனுடைய படைப்புலைக்கிறது உள்ள ஆழங்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கமாக இலக்கணமாக வைக்கலாம். பன்னீர் சொன்னால் எனக்கு ரொம்ப இதானது, கரெக்டாக வந்து எடிட்டிங் வழியாக ஒரு ஒரு சொன்ன மாதிரி நானும் சொல்கிறேன், தமிழ் இலக்கிய வந்து வேர்ல்டுலேயே மாஸ்டர் இடம் தமிழ் இலக்கியம் தான். ஏன்னா அதாவது அந்த இருக்குல்ல சிறப்பு காலத்தில் டிசனன்ஸ் ஏற்படுகிற மாறி ஏற்படுகிற ஒரு படைப்பு இலக்கியம் உலகத்தில் எங்கேயும் இதுலேயும் கிடையாது, கிரீக்கில் கிடையாது, எங்கேயும் கிடையாது. அப்படியான இது இருக்கிறனால தான் அந்த காணல் வரியுடைய உள்ள ஆழம் இருக்கு பாருங்க, அது வந்து அதுதான் பவளக்கோட்டு நீல யானை. அது அதான் நீங்கள் வந்து இலக்கியத்தை வந்து சங்கிலி கட்டி யானையை பிடிச்சிட முடியாது. பாரதி தலையில் அடித்தது பவளக்கோட்டு நீல யானை, புதுமைப்பித்தனை அடித்தது அவருக்கு, அவருக்கு கபடவரம் கதையில் ஒரு இது தள்ளி அடிக்கும், சில ஒரு ஒரு இது கடல் விலங்கு ஒன்று அடிக்கும், அது பவளக்கோட்டு நீல யானை. மௌனி இங்கேயே தான் நிறைய எழுதி தெரிஞ்சார், அவருடைய படைப்புகள் உள்ளவரது அது அது ஒரு பழைய பவளக்கோட்டு நீல யானை. உன் அவள் ஒடுங்கிய உன்னத கீதம் வெளியில் படரும் நாளை வேண்டி பிரபஞ்ச வெளியில், அது வந்து பிரபஞ்ச காலத்தில் அப்படியே அந்த பவளக்கோட்டு நீல யானை அலையுது. பிரமில் ஒரு கண்ணாடி உள்ளிருந்து பவளக்கோட்டு நீல யானை, மோகனுடைய வந்து தாசோஸ்கி இஷ்யூவில் அவள் எழுதுன கட்டை இருக்கிறாங்க, அந்த கட்டையெல்லாம் ஞாபகத்தில் அப்படியே இருக்கு. ஏன்னா கேள்வி எல்லாருக்கும் தெரியாது, சூரியனின் முகம்படாத இருண்ட ஊற்றுகள்னு தாசோஸ்கியுடைய கரமசோபிரஸில் உள்ள அந்த டிமிட்ரியுடைய கனவை, அவன் வந்து வர கனவுல வந்து அந்த குதிரை வண்டிக்காரன் போகிறது விதி சாவின் விதி மாதிரி போயிட்டுருக்கு. அந்த கனவு உள்ளே வரும்போது நான் அதை அந்த கட்டையில் மாஸ்டா மோகன், அது தாசோஸ்கியுடைய மைண்டு. ஏன்னா அமெரிக்கா அவருக்கு பிடிக்காது, அசோசியம் பண்ணி வெஸ்டர்னை பிடிக்காது இவரை, காரணம் இவர் வந்து அதை நானும் ஒன்று எழுதி பார்த்தேன். அது வந்து வெஸ்டர்னில் இது பூராமே கிரிப்ஸு, அதாவது இன்டெலெக்சுவலாக அறிவொழியை வர்றாமல் நம்ம வந்து பிளட்ஸு, நம்மெல்லாம் ரத்தத்துடைய மரபணு நிலைகளுடைய ஆட்டம் தான் தமிழ் இலக்கியம். அது அது நம்ம எழுதணும்னு நான் நினச்சிக்கிட்டுருக்கோம். சங்க இலக்கியம் முழுவதும் அந்த பேரே தெரியாமல் நானும் 100 கவிஞர்கள் இருந்துட்டு இருக்காங்க, அவங்க அவங்களுக்கு யாருமே தெரியாது, அவங்க உருவமே கிடையாது. அப்போ வந்து உருவட்ட நீல யானைகள் அத்தனை சங்கம் அகாபுரம் பாடல் பூரா அதான் வள்ளலாருடைய கையில் இருக்கிறதான் பவளக்கோட்டு நீல யானை. ஆறாம் திருமையில் வள்ளலாருக்குள்ள சைவம் விழுந்து விழுது, என்னது அதாவது அக்கச்சி மயில் வந்து மகையில் இரவில் அகுவுது, அப்போ வந்து மயில் குயில் ஆச்சியதடி அக்கச்சி, அப்போ வரும்போது குயில் மயில் வந்து புஸ்தகம் மாதிரி அகவல்னு ஐயா வைக்கிறாரு. அப்போ அவருக்குள்ளே இருக்கிறது தான் மா இனிமே வரக்கூடிய ஃபியூச்சருக்கான மாடர்ன் லிட்ரேச்சருடைய எல்லா வகையான பவளக்கோட்டு நீல யானைகளும் அலைஞ்சிட்டு இருக்கு. இது வன இந்த இங்கே இருக்க அண்ணன் வண்ணநிலனுடைய எஸ்தர் கை எஸ்தர் சித்தி கையில்
பவளக்கூட் நிலையான போயிட்டு இருக்கு, காரை வீடு கதை வழியாக போயிட்டு இருக்கு, பாம்பும் பிராரன் கதையில் அது போயிட்டு இருக்கு. நம்ம எங்கதையும் ராமகிருஷ்ண கதையும் வந்து எங்களுக்கு இடையில பவளக்கூட் நிலையான போயிட்டு இருக்கு. மோகனுடைய சிந்தியா ஓசி கதையில சால்வை கதையினுடைய அந்த அவருடைய மறுபார்வை பால் பாதை ஒன்று இருக்கு. அந்த கதையில் பால் பாதைன்னு வரைய அண்ணன் வந்து ஒளிபரப்பு வச்சிருக்காரு. அந்த பால் பாதை வழியாக பவளக்கோட்டு நீல யானை போயிட்டு இருக்கு. மோகன் அந்த கற்ற தாசோஸ்கிக்கும் மோகனுக்கு இடையில, அந்த டிமிட்ரிக்கும் மோகனுக்கு இடையில நடந்த உரையாடல். அது நான் வந்து வள்ளலாருடைய கனவையும் தாசோஸ்கி கனவு ஒரே வாரம் பத்து நாள் முன்ன பண்ண பறக்கிறாங்க தாசோஸ்கியும் வள்ளலாரும். ஏன்னா வந்து ரெண்டு பேருக்கும் கனவு வருது. வள்ளலாருக்கு வீட்டில் அங்கே வந்து நிறைய சாப்பிட ஆள் வந்துடுறாங்க, எங்கள் அரிசி இல்லை. அப்போ எப்போ அணையா விளக்கு எரிஞ்சிட்டு அணையா அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு, ஆனால் ஒன்றும் இல்லை. அப்போ என்ன அவருக்கு திரு மயங்கி அப்படியே படுக்கிறது கனவு வருது. யாரோ வண்டியில் வந்து அரிசி கொண்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து ஏழைகள் ஏன் ஏழைகளாக இருக்காங்க, பஞ்சம். அப்போ வட்கடம் ஏற்பட்டு கொடு வட்கடத்தில் இருக்கிற காலத்தில் வள்ளலார் வந்து அந்த அந்த வந்து அந்த ஒரு கவலம் உணவையும் கவிதையாக மாத்திர இடம் ரெண்டையும் ஒன்றிணைக்கிற ஏதோ ஐயாட்ட இருக்கிறதுனால அது எல்லாமே இனி பெருசாகும். அதில் வந்து ஐயாட்ட உதிர்ந்தது சனாதனம் உதிர்ந்த அதான் வள்ளலார் ஐயா. அது வந்து சமயமெல்லாம் கிடையாது, சமயத்தை தாண்டி அடுத்தடுத்து போயிட்டு உள்ள ஆழங்களும் அடுக்குகளுக்குள்ள ஐயா போயிட்டதுனால தாசோஸ்கிக்குள்ளே இருக்கிற பணியும் வள்ளலார்கிட்ட இருக்கிற இந்த பூமித்திரேகையினுடைய நெருப்பும் பணியும் நெருப்பும் சேர்ந்த ஒரு பவள மல்லி தான் வள்ளலார். ஆனால் எரியூட்டப்படுற ஐயா இருக்கல, எரியூட்ட நிலையில் ஐயா இருக்கிறாள். எரியூட்டுற இடத்துல வந்து எரியூட்டப்பட்டார் வரும்போது அது வந்து பூமித்திரேகையினுடைய ஒரு கரெக்டான ஒரு பாயிண்ட். அது இந்த இது பணிங்கிறது தாசோஸ்கி என்ன ஒன்றிணைகிற இடம் தமிழ் இலக்கியத்துக்குள்ள மாடனாக வந்துருச்சு. அதனால நம்மளை தப்பிச்சிட்டோம், நிறைய கயிறுகளை விட்டு வெளியில் தப்பிச்சது அவருடைய தப்பிச்சோம். இது மாதிரியான ஒரு பவளக்கோட்டு நீல யானையினுடைய பாதையில் தான் மோகனுடைய என்னோட மோகனுக்கு எனக்கு வந்து சாதாரண மோகன் வந்து முத முத கல்குற ஆரம்பிக்கும் போது அதே எம்ஐடிஎஸில் எம்ஐடி அண்ணன் இருக்கானே போயிட்டாரா ரைட்டு அவருடைய அவருடைய டேபிளுக்கு கீழே வந்து கம்ப்யூட்டர் கார்டுகள் விழுந்து கிடந்த நிறைய ஒரு பிரிண்ட் ஆகாமல் ஒரு 100 கார்டு கிடந்தது தெரிய அதை எடுத்துகிட்டு கொண்டு போனாப்புல அது வித்யாசாகரம் இவங்களும் அந்த 100 கார்டு எடுத்துகிட்டு வந்து மோகன்ட்ட கொடுக்க அதுக்கு புருஷர் கல்குவரை ஃபஸ்ட் கல்குவரைக்கு புருஷர் வசதிப்படி கால நிர்ணயம் சக்தி இருந்தால் உயிரூட்டி சவாரி செய் இது கல்குதிரை இங்கு தமிழ் இலக்கியத்தில் எல்லா குதிரைகளும் கண்பட்டை போட்டுக்கொண்டு தான் ஓடுகின்றன எல்லாம் நிழல் குதிரை நிழல் மீசை என்பதுதான் உண்மை குதிரையின் தொழில் வேகம் வேகம் ஐயா வேகம் அதை அடித்து கொடுத்தாரு மோகன்னை அதுக்கு எவ்வளோ சேர்ந்து 40 ரூபானாரு 40 ரூபா கொடுத்தேன் பையில வாங்கிட்டு என் பையில வச்சாரு இது நடந்ததா மோகன் தாசோஸ்கி இஷ்யூ நடத்தும்போது அது தன் நான் கொண்டு வந்ததாக அண்ணன் கொண்டு வந்தார் அப்போ எஸ் ஆல்பர்ட் வந்து கற்ற எழுத தாம் சாமர்த்தியை வச்சு கற்ற எழுதுறாங்க நிறையா சாமர்த்திய அது அதுக்குள்ளே இருக்குல்ல வெண்ணீரர்களுக்குள்ளே எஸ் ஆல்பர்ட் ஐயா வந்து போவோம் நாமக்கு ஸ்தானமும் போயிருக்கோம் போனால் ரெண்டு பக்கம் எழுதுவார் எங்களை வந்து ஏமாற்றி யார் 50 ரூபா கொடுத்து அனுப்பிடுவார் ரெண்டு அப்போ மெராஸ் போகிறதுக்கு கொஞ்சம் அப்போ காசு வாங்கிட்டு வரும் இப்போ அமௌண்ட்டு வேறு அனுப்புனார் செலவுக்கு பாக்கெட் மணி எஸ் ஆல்பர்ட் பொலிவர் அவரால் அந்த கட்டுரை எழுத முடியல ஆனால் 50 பக்கம் 60.5 பக்கமாக எழுதி வச்சிருக்காரு அப்போ ஒயிட் நைட்ஸ் பற்றி எழுதும்போது அவர் டீப்பாக எழுதுனது அவர் அந்த 50 ரூபா வந்த உடனே அது சுமாரன் வந்து நானும் வந்து உள்ளே இருக்கல நான் அவன் எடுத்து எடுத்துக்கிட்டேன் ஏய் உன் காசை எடுத்துட்டேன் நான் பாருங்கிட்டேன் என்னப்பா அவ்வளோதாவும் அவனும் சுமாரன் நமக்கும் மோகனுக்கு 3 பேரும் சேர்ந்து அதை கொண்டு வரோம் அப்போ தான் மல்லாங்கிற ராமகிருஷ்ணன் உள்ளே வரேன் நாங்கள்லாம் சேர்ந்து இருந்தோம் மோகனுடைய மிதல அச்சகத்தில் தான் அகியையோடைய இதழ் பப்ளிஷ் ஆகுது பிறகு வந்து எது நம்ம மறக்க முடியாத ராசகிளி அச்சகத்தை நடத்தி கொண்டிருந்த வைகரை மதிலா அச்சகத்தின் மோகன் அப்புறம் வந்து பொன் விஜயனுங்கிற எல்லாராலும் மறக்க வழக்கடிப்பட்ட பொன் விஜயன் புதிய நம்பிக்கை ப்ரெஸ்ஸை வச்சுருக்கான் 3 பேரும் சேர்ந்து 3 ப்ரெஸ்ஸும் சேர்ந்து பிரிண்ட் ஆகி ஒரு இதில் புக்காக மாறினது அதை மாற்றினேன் தாசுவாசிக்கிற இந்த மாதிரி எங்கள் எல்லா இடத்துலையும் மாறுற மாதிரி நாடு நாடாக மாறுற மாதிரி 3 ப்ரெஸ்ஸில் அடித்து அதில் பல பக்கங்கள் வந்து கோடம்பாக்கம் பிரிச்சிருக்க பாருங்க அதுக்கு அடியில் ஒரு சிலிண்டர் ப்ரெஸ் ஒன்று இருக்குது சிலிண்டர் ஒன்று அதுலேயும் வந்து சைக்கிளை வச்சு அப்படியே கொண்டு வரான் பெருசாக பெருசாக இப்போ 16 பக்கத்தை அப்படியே கொண்டு வந்து உள்ளே தெரிஞ்சுன்னா டம டம்மா டம்ம டம்மான்னு அடிச்சுட்ருக்கோம் வெளியே மேலே பஸ் போயிட்டுருக்கோம் இது மாதிரியான கசிவான நாட்கள் இதெல்லாம் மோகன் வந்து கூடயே இருந்திருக்காப்புல மோகன் வந்து எனக்கு உங்களுக்கு நான் சங்கராம சுரன் மணிமணி அண்ணன் இவங்களுக்கெல்லாம் முந்தின பீரியடில் உள்ளவன் நான் என்னுடைய பீரியடில் வரும்போது ஊர்லேருந்து வரும்போது மோகன் நானும் வந்து அலைச்சல்களுக்குள்ள ரெண்டு பேருமே கண்ணீர் விட்டுட்டு தான் ஏதாவது ஒயின் சாப்பிட்டுட்டு இருப்போம் அந்த கண்ணீர் வந்து இப்போ உண்டு ஆனால் மோகனுக்குள்ளே இருந்தால் எனக்கு என்ன படுது இந்த தீவிர திராட்சியத்துக்குள்ளே இவர்கிட்ட உள்ளது
பிணியும் உள்ளவர் எது? பிணியும் சித்தமும் ஒன்று கலக்கிற அவரிடம். அந்த பிணி தான் இவனுடைய ரைட்டராக்கிறது. அசோசியேட் மூடுங்கிறது பிணி, சித்தம்ங்கிறது நம்ம தமிழுடைய சித்த மரபு. இப்போ பிணியும் சித்தமும் சேர்றது ஆர்டிஸ்டுடைய இடம், அதுதான் பவளக்கோட்டு நிலையானை. இதுதான் தமிழுடைய பெரிய இது. இது வந்து இலக்கணம் மாதிரி வைக்கணும். உங்கள் எடிட்டிங்கில் என்ன இருக்கோ, உங்கள் உங்களுடைய படைப்புகளுக்கு நீங்கள் பண்ண வந்து ஒர்க்குள்ள கல்கூரிக்குள்ள நீங்கள் செஞ்ச இதெல்லாம் அப்படி குறிப்பிட்டதை வச்சு எதாவது இது பண்ணல. ஆனால் ஒரு மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். இப்போ மோகனுடைய நண்பன் எது, அவன் வந்து சூடாமணியை பற்றி, சூடாமணி மோகனுக்குமான லவ்வை மல்கணக்காக பேசியிருந்தார். அந்த கதை வந்து கண்ணாடியில் புகைந்து கொண்டு இருக்கும் சிகரெட்னு கதை. அதில் சூடாமணி மோகனுக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன் நட்பில். அந்த கதையின் ஆழத்தை நான் என் நண்பனில் வச்சுருந்தேன். சாயல்குடியில் அந்த ஜவுளிக்கரை வச்சிருந்த அந்த சூடாமணி இவருக்கும் ஒரு நட்பு. அவங்கள்ட்ட பிரியும் போது ரயில் அங்கே மதுரையில் பிரிகிறாங்க. மதுரையில் ஏன் பிரிகிறாரில்ல, அப்படியும் போது இவன் வந்து இப்போ பிளாட்ஃபார்மில் கையை அப்படி வச்சுருப்பான். அவன் ட்ரெயினுக்குள்ளேருந்து கையை வச்சுருப்பான், ரெண்டும் ஒட்டி வச்சுருப்பாங்க. ட்ரெயின் கிளம்பி கூடியே ஓடிடுவான் ட்ரெயின் கூடியே. இதான் மோகம். அது ட்ரெயின் கூடியே ஓடுறான் அவன், சூடாமணி போயிட்டடா. அது இந்த இடம் தான் மோகனுக்கு நான் எதுக்கு இடம். அந்த கதையை நான் எழுதும்போது அவன் சூடாமணி இறந்து போனதை ரொம்ப இன்டெப்த்தாக ஃபுட்பால் வச்சு ஒர்க் பண்ணது. அதை வந்து ஃபுட்பால் இருந்து அன்றைக்கி இறந்து போகிறான், இவனுக்கு ஏதோ ஒரு இதாகுது. ஃபுட்பால் வந்து சுற்றி சுற்று தான் கிருகிரு போடுறது. ஃபுட்பால் இல்லாத இடத்துல ஃபுட்பால் வந்து தெரியுது, ஒரு எல்லைய கலராக சுற்றி ஒரு ரிங்காக சுற்றுது, சுற்றி அதை கீழே விழுது. இவனும் சேர்ந்து கீழே விழுறான், மயங்கி மயங்கிடுறான். ஆனால் அவன் நண்பான் அந்த நேரம் இறந்து போகிறான். இவ்வேளையில் அந்த வினாடியை வந்து மோகன் லைஃப்பில் உணர்ந்ததை நான் வந்து அதை வந்து கதையாக எழுதி மிக முக்கியமான கதையாக வந்து நிறைய பேர் அந்த அதை வா இந்த தலைமுறை கூட வாட்சிட்டு தான் இருக்குது. அந்த பணியும் நெருப்பும் கலந்த அந்த அந்த வினாடி சூடாமணியும் மோகனும் கலந்தவன் தான் நான். வணக்கம். இதனால் அந்த கூட்டத்தை தொடர்ந்துமானு சந்தேகமாயிடுச்சு எனக்கு. ஒரு நார்மலிட்டிக்கு வர முடியல. ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் மோகன் சாருக்கு இந்த பண முடிப்பு அதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணன் பேச வைக்கலான்னு தோணுது.